இப்ப இந்த சகரியா 11 அதிகாரத்துல நம்ம பார்க்கும்பொழுது, நான் இந்த முதல் இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு சிலது சொன்னேன், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்க வரல போன வாரம், சோ இன்ட்ரோடக்ஷனுக்கு அதை சொல்லி விடுகிறேன். 11 அதிகாரத்துல இரண்டு மரங்களை, ரெண்டு காரியங்கள், லீபனோனே அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற. லீபனோன் சொல்லுகிறது லெபனான். அதில் முக்கியமா இருக்கிறது என்ன? கேதுரு மரங்கள் எல்லாம் இருக்கிறது. பைபிள்ல கேதுரு மரங்களுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டா, ஆலயம், ஆலயம் வந்து ஆலயத்துல கேதுரு மரங்களை தான் உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. சாலமோன் ராஜா காலத்துல அந்த சைதான் அந்த பகுதிகளில் இருந்து, லெபனானில் இருந்து என்ன வந்தது? கேதுரு மரங்கள் வந்தது. இந்த கேதுரு மரங்கள் என்று சொல்லும் பொழுது ஆலயம் சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த லீபனானை குறித்து, உன் வாசல்களை திற, அதை யார் வராங்களா? பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற. அப்படின்னா இந்த கேதுரு மரங்கள் எல்லாம் ஒரு இடத்துல பட்சிக்கப்பட போகிறது. எங்க? இஸ்ரேலினுடைய ஆலயம் தீக்கிரையாக்கப்படும். 10 அதிகாரத்துல சில தீர்க்க தரிசனங்கள், நம்ம ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் பார்த்தா கூட, சகரியாவினுடைய தொலை தூரத்துல நடக்க போற ஒன்றை சொல்லுகிறார். ஏன்னா இப்பதான் 2வது ஆலயம் கட்டப்பட்டு முடிஞ்சிருக்கிற ஒரு டைம். சகரியாவுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் வயசான நேரம், அந்த கட்டி முடிந்து சில வருஷங்கள் கழித்து இந்த தீர்க்க தரிசனம் வருகிறது. கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆலயத்துல கேதுரு மரங்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா, தீக்கிரையாக்கப்படும். யார் வந்து செய்ய போறா? ரோமர்கள் வருவார்கள். நீங்க முன்னால நம்ம பார்த்தோம் கிரேக்க பேரரசு காரியங்களை பார்த்தோம், இப்ப பார்க்க போறோம். அதனால கிரேக்க பேரரசை பார்த்தோம், நெபுகாத்நேச்சார் விஷயத்தை பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல சகரியாவுக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறது ரோம பேரரசுக்குரியது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆலயம் நிச்சயமாக அழிக்கப்படுகிறது என்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லி இருக்கிறார். தேவதார விருட்சங்களே புலம்புங்கள், அதுதான். அந்த மரங்கள் வந்து எப்படி இருக்குன்னா, அதை சந்தோஷப்பட்டிருக்கும், எங்களை வந்து ஆலயம் கட்டுகிறதற்காக கொண்டு போயிருக்காங்க அப்படி மனமகிழ்ச்சியா இருக்கிற ஒரு ஆலயம். நம்ம நினைக்கிறோம் அவைகள் எல்லாம் வந்து ஒண்ணும் இல்ல, ஜீவன் இல்லாததுதான் சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் கூட ஒரு முறை இயேசு கிறிஸ்து பேசும்போது அவர் சொன்னாரு, மரங்களிலே கனிகள் தொங்கும் பொழுது மனுஷர்கள் அதை பறித்து உட்கொள்ளும் பொழுது அந்த மரங்கள் சந்தோஷப்படலாம். ஏன்னா அதுக்கான பர்பஸ் அதுதான், மனிதர்களுக்கு அது கனி கொடுக்கத்தக்கதாக தேவன் அவைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்போ அது சந்தோஷப்படுமா? அப்ப இந்த மரங்கள் வெட்டப்படும் பொழுது அவைகள் என்ன பண்ணிருக்கோம்? சந்தோஷப்பட்டிருக்கோம். எதுக்காக நான் போகிறேன்? கர்த்தருடைய ஆலயத்துல நான் காணப்படும்படியாக போகிறேன். அவருடைய மகிமை தங்குகிற ஒரு இடம், அவருடைய மகிமை இறங்குகிற ஒரு இடம், அவருடைய பலிகள் எல்லாம் வரப்போகிற ஒரு ஸ்தலத்துக்குள்ளாக நான் போக போறேன்னு சொல்லி அவைகள் மகிழ்ந்து களி கூர்ந்திருக்கும். இப்ப அவர் சொல்றாரு, புலம்புங்கள், அதெல்லாம் புலம்புங்கள், கேதுரு மரங்கள் விழுந்ததே. ஏன்னா லெபனான்ல இருந்து வந்திருக்கிறவைகள் இவைகள் எல்லாம் விழுந்தது, காணாமல் போகிற ஒரு சூழல். பிரபலமானவைகள் பாழாக்கப்பட்டன, ஆலயம் பாழாக்கப்படுகிறது. பாசானின் கர்வாலி மரங்களே புலம்புங்கள். பாசான் ஏன் பாஷான் என்று சொல்லி ஆங்கிலத்தில் இருக்கிறது? இது இன்றைய நிலைமையில இருக்கிற கோலான் ஹைட்ஸ். அடிக்கடி நியூஸ்ல நீங்க கேட்டிருப்பீங்க கோலான் ஹைட்ஸ். இது எங்க இருக்குது? இஸ்ரேலினுடைய வடபகுதியில இருக்குது. இது வந்து இஸ்ரேலினுடைய கண் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பகுதியான், இஸ்ரேலினுடைய முக்கியமான பகுதி. அந்த வழியாகத்தான் எந்த ஒரு சேனையினாலும் எட்டராகும். இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிரியா வடபகுதியில இருக்குது. இந்த இது வந்து யோர்தானுக்கு மேற்பகுதியிலும் இஸ்ரேலினுடைய வடபகுதியிலும் இருக்கிற ஒரு இடம் தான் இந்த பாஷான். இந்த பாஷான் எல்லா எதிரிகளும் வரணும்னா, உள்ள வரணும்னா அதற்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட். சோ அதை குறிச்சு சொல்லிடுறாரு, எப்படிதான் வருவாங்க. அதனால அந்தி கிறிஸ்து கூட அவன் வருவான் என்று சொன்னால் வட திசையில இருந்து வரணும்னு சொன்னா இதுதான் என்ட்ரி பாயிண்ட். இன்னைக்கும் சிரியால பாருங்க, அநேக அந்த படைகள் அங்க நின்று கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் இருக்குது, துருக்கி இது இருக்கு, ஈவன் ரஷ்யாவுடைய இது இருக்கு, எல்லாமே அங்கதான் இருக்கிறாங்க. அப்ப இஸ்ரேலுடைய முக்கியமான பாயிண்ட் அங்க இருக்கிறது. இவங்க உள்ள வரணும்னா அத்தனையும் ஈஸியா உள்ள வர முடியும். அவங்க அதிகமாக பாதுகாக்கிற ஒரு இடம், பைபிள்ல அது சொல்லப்பட்டிருக்குது. அந்த பாசானின் கல்வ கல் கர்வாலி மரங்களே புலம்புங்கள். ஏன்னா அவங்க ரோமர்களும் அது வழியா தான் வந்திருக்கிறாங்க. அரணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது. அப்போ ரோமர்கள் வரும் பொழுது எல்லாமே அழிக்கப்படும். ஒரு நேரத்துல இயேசு பூமியில அந்த நேரத்துல இருப்பார்.
இல்லையா? இதுதான் சகரியாவுக்கு. ஏன்னா அந்த நேரத்துல அவர் இருக்கிற போற ஒரு காரம், அதாவது அவருடைய காலகட்டம் ரோம பேரரசு இருக்கும். ஆனா அழிக்கப்படுகிறது எப்பதுன்னா 70 AD, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு ஒரு 40 வருடங்கள் காலகட்டத்துல அது அழிக்கப்படுகிறது. அப்ப அவர் சொல்லிட்டு முந்தின அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், மேய்ப்பர்கள் சரியாக மேய்க்கல, அதனாலதான் ஆடுகள் சிறுமைப்பட்டார்கள். இயேசுவும் சொல்றாருல, இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளா இருக்காங்க. மேய்ப்பன் இல்லாத ஆடுகள், அதாவது தேவனுடைய எல்லா காரியமும் பைபிள் மற்ற எல்லாமே இருக்கும், ஆனா மேய்ப்பன் சரியில்லை என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல இருக்கிறவங்ககிட்ட பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள பொய்யான தீர்க்க தரிசனங்கள் காணப்படுகிறது, பொய் சொப்பனக்காரர்கள் இருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க எதுக்கெல்லாம் போறாங்களாம், எல்லா இமேஜஸையும் வணங்க போகிறாங்க, இதெல்லாம் அவங்க பண்றாங்க. இதெல்லாம் பண்ணும் பொழுதுதான் அவர் சொல்றாரு, இவர்கள் மேய்ப்பன் இல்லாததினாலே சிறுமைப்பட்டு போனார். அப்படின்னா இவங்க இதுக்கு மற்ற காரியங்களை எல்லாம் தேடி போறாங்க, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள, இல்லைன்னா ஒரு கைடன்ஸை பெற்றுக்கொள்ள, அவளை வழி நடத்தும்படியாக இவர்கள் மற்ற காரியங்களை தேடி போறாங்க. அப்ப சரியான ஒரு மேய்ப்பன் இல்லை. ஆகவே அந்த பழைய அந்த அதிகாரத்துல போன அதிகாரத்துல போட்டிருக்கு, மேய்ப்பர்கள் மேல எனக்கு கோபம் மூண்டது, கடாக்களை நான் தண்டித்தேன். கடாக்களை நான் தண்டித்தேன்னா என்ன, இந்த மந்தையில கடாக்கள் தான் முன்னால போகுமா, மந்தையில கடாக்கள் முன்னால போகும். அப்போ மேய்ப்பன் மேல கோபம் வந்தது. இதுல இந்த விதமாக இந்த இந்த தேசம் இஸ்ரேல் தேசத்தினுடைய மேய்ப்பர்கள் மேலே அவருக்கு கோபம், அவர்களை முன்னாருங்க போய் போய் லீட் பண்ணி போற கடாக்களையும் நான் தண்டித்தேன் சொல்றாரு. அப்ப எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கிறது சொல்லப்படுகிறது. அப்படின்னா தேசத்துக்குள்ள பொய்யான தீர்க்க தரிசனம், பொய்யான சொப்பனம், இமேஜஸ் வழிபடுகிறது, இன்னும் நிறைய விஷயங்கள், குறி சொல்லுகிறது, குறி கேட்க போறது, செத்தவங்களுடைய ஆவிகளை கூப்பிட்டு கேட்கறது, எல்லாம் நடக்கிறது. அப்ப எல்லாத்துக்காக அவர் சொல்றாரு பனிஷ்மெண்ட் மேய்ப்பர்களுக்கு வருகிறது, மந்தையில முன்னால போய்கிட்டு இருக்க கடாக்களுக்கும் வருகிறது, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல திருப்பியும் சொல்லும்போது சொல்றாரு, மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போன படியினாலே அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. மேய்ப்பர்களுடைய மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. அப்ப மேய்ப்பர்கள் மேல பயங்கரமான பனிஷ்மெண்ட் ரோமர்கள் டைமிலும் வருகிறது என்பதை அவர் இந்த நேரத்துல விளக்கி கொடுக்கிறார். யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால் பால சிங்கங்கள் கர்ஜிக்கிற சத்தம் கேட்கப்படும். யோர்தானும் ஒரு முக்கியமான ஒரு நேரம், ஒரு ஒரு ஃபியூச்சருக்கு இது முக்கியமான ஒரு இடம். பின் நாட்களிலே வரும் பொழுது யோர்தான் பகுதிகளில் ஜூஸ் போய் தங்குவாங்க, ஆனாலும் சில பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாதை சுற்றி இருக்கிற தேசங்களுக்கு வரப்போகிறது. அப்ப அதுவும் சொல்லப்பட்டது. அப்ப ஒரு சில இடங்களை சொல்றாரு, லெபனான் சொல்லுகிறாரு, யோர்தானும் சொல்லி இருக்கிறார். அதன் பின்பு என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலையுங்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய். ஆடுகள் எல்லாம் கொலையுண்டு போகிறது. அப்படின்னா மேய்ப்பன் இல்லாதவர்களாக இருக்கிறபடியினாலே சத்துரு அவர்களை அழிக்கிறான். பவுல் சொல்வார் ஒரு இடத்துல, அப்போஸ்தலர் 20 அதிகாரம் என்று நினைக்கிறார், அவர் சொல்வாரு, நான் போன பிற்பாடு நரிகள் ஆடுகளை வஞ்சித்து கொன்று போடுகிற நரிகள் வரும். அந்த நரிகள் வந்து யார கொன்று போடும், பலவீனமானவைகளை, பலவீனமானவைகளை. அதனாலதான் பவுல் வந்து தீமோத்தேயுக்கு தீத்துவுக்கு எல்லாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அந்த நிருபங்களை அவர் வந்து எழுதுகிறார். எழுதி ஒரு சர்ச்னா அதை எப்படி நடத்தணும், அங்க இருக்க விசுவாசிகள் எப்படி விசாரிக்கப்படணும், அதனுடைய காரியங்கள் எப்படி இருக்கணும், சரியில்லைன்னா எப்படி ஸ்ட்ரிக்டாக நடத்தணும், சரியில்லாத காரியங்கள் நேரம் என்ன மாதிரி காரியங்கள் செய்யப்படணும் என்று சொல்லி தீமோத்தேயுக்கும் தீத்துவுக்கும் அவர் வந்து நடத்துறார். அப்ப ஏன் சொல்லி தர்றாருன்னா, பலவீனமான ஆடுகளை சத்துரு சபையிலே வந்து தாக்குவான் என்று இருக்கிறது. அப்போ இங்க சொல்லி இருக்கு, அப்படி கொலையுங்கிற ஆடுகளை நீ மேய்க்க கடவாய். அப்ப இவைகள் எல்லாம் கொலையுண்டு போகத்தக்கதாக இருக்கு, அதை நீ மேய்க்க கடவாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இவைகள் எல்லாம் மேய்க்கிற நல்ல மேய்ப்பனாக இந்த பூமிக்கு யார் வந்தா, இயேசு கிறிஸ்து தான் வந்தார். வந்துட்டு அவர் சொன்னாரு, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்போ கொலையுண்ணும்படியாக இருந்த நம் எல்லாரையும்
மேய்க்கிற நல்ல மேய்ப்பனாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதனால்தான் தொடர்ந்து சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி அழுத்தி அழுத்தி சொல்றாரு. கள்ளன் என்ன செய்யறான், வேறு வழியாக வருகிறான். அவன் ஆடுகளை என்ன செஞ்சிருவான், கொன்று போடுறான், கொல்லாம கொல்லுகிறதும் அழிக்கிறதும் திருடுகிறதும் இதுதான் அவனுடைய வேலை. ஆடுகளை கொல்லுகிறவன், அதனுடைய மாம்சத்தை அவன் தின்னுகிறவன். அதனால்தான் பொய்யான ஒளியின் வேஷம் தரித்திருக்கக்கூடிய பொய்யான போதகர்கள், பொய்யான ஊழியக்காரர்கள் இவங்களை எல்லாம் என்ன செய்கிறான், ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனா தே இயேசுவே நல்ல மேய்ப்பன். அப்ப நம்ம மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், இந்த கடைசி காலங்களினுடைய சகல வஞ்சிப்புகளுக்கும் நாம என்ன செஞ்சு கொள்ளலாம், விலகி பாதுகாக்கப்படலாம். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ என்னோட நிலைத்திரு, என் பலத்த கரத்துக்குள்ள நீ அடங்கி இருன்னு சொல்றார். தேவ அன்பில் ஒருவன் நிலைத்திருந்தால் தேவன் அவனிலே நிலைத்திருப்பார். இன்னைக்கு நம்ம அநேக விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம், இப்படி அழிவுகள் வருகிறது என்று சொல்லிலாம் நம்ம நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனா மேய்ப்பன் யார், அழிந்து போகிறதற்கானதுக்கு அழிந்து போகிறவைகளின் மேய்ப்பன் யார், அவன் நல்ல மேய்ப்பன் அங்க இருந்தாரா கள்ள மேய்ப்பன் அங்க இருந்தானா, இதுதான் கேள்வி. நல்ல மேய்ப்பன் இருந்தால் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில தான் அவர் கொண்டு செல்வார். மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் கூட பொல்லாப்பு அணுகாது, வராது. அப்படி காக்குறவர் அவர், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக நடத்துகிறவர் அவர். அப்ப நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுவோம், எப்பவுமே நம்ம ஒன்றை யோசிச்சு பார்க்கணும். அவைகள் நம்மளை கலங்கப்படுகிறதாக இருக்கிறது, அவைகள் நம்மை வேதனைப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆனா கேள்வி ஒன்றுதான், யாராக இருந்தாலும் சரி, ஹூஸ் த ஷெப்பர்ட், யார் இவர்களுடைய மேய்ப்பன், ஏன் இப்படி நேர்ந்தது, யார் இவர்களுடைய மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் நன்மையாய் நடத்துகிறார். அவர்கள் கள்ள மேய்ப்பனை பின்தொடர்கிறவர்களாக இருப்பார்களானால் கள்ள மேய்ப்பன் அப்படித்தான் கொண்டு போய் விடுவான். நல்ல மேய்ப்பன் சொல்லுகிற சத்தத்தை கேட்கிற ஆடுகளாகவும் இருக்கணும். பழைய ஏற்பாட்டுல ஒரு ராஜா இருப்பான், அவன் எல்லாம் நன்மையாக தான் செய்வான், கர்த்தருக்கு பயப்படுவான். ஆனாலும் ஒரு யுத்தத்துக்கு அவர் போக வேண்டாம்னு சொல்லுவாரு. ஈவன் அந்த வரக்கூடிய ஒரு ராஜா கூட சொல்லுவான், நீ வராத, நான் வேற விஷயமா போய்கிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட எதிர்த்து நிற்காத. ஆனா இவன் வரிஞ்சு கட்டிக்கிட்டு போவான். அது வரைக்கும் தேவனுக்கு பயந்த எல்லா காரியங்களையும் செய்திருப்பான், அவர் பிரியமானதை செய்வான். சித்தம் இல்லாமலும் அவர் சத்தம் கேட்காம ஆடு போனாலும் அடி வாங்கி போகும். கேள்வி இதுதான், யார் மேய்ப்பன். அடுத்தது, மேய்ப்பனின் குரல் கேட்கப்பட்டதா, மேய்ப்பனின் குரலுக்கு கீழ்ப்படிந்து நாம நடக்கிறோமா. தீங்குகள், வேதனைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் இந்த உலகத்துல வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே நல்ல மேய்ப்பனுடைய அந்த சத்தத்தை கேட்கிற ஒரு நல்ல ஆட்டுக்குட்டியாக, ஒரு நல்ல ஆடாக நான் இருந்து கொண்டு இருக்கிறேனா. கொலையுங்கிற ஆடுகளை நீ மேய்க்க கடை வா என்று சொல்லிட்டு, அப்படின்னா அழிஞ்சு போகும், இது கொல்லப்பட போகுது, இது அழிக்கப்பட போகுது, பாவத்தினாலே இது நரகத்துல தள்ளப்பட போகுது, இதை மீட்க யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட கொலையுங்கிற ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கும்போது, கொலையுங்கிற அந்த ஆடுகளை மேய்க்கிற நல்ல மேய்ப்பனாக இயேசு வந்ததினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் காக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எப்பொழுதுமே இந்த மேய்ப்பன் என்னை நடக்க வேண்டும். வேற மேய்ப்பர்கள் அநேகர் இருக்கலாம் பூமியில, ஆனால் இயேசுவே நல்ல மேய்ப்பனாக இருந்திருக்கிறார். அதனாலதான் அவரை குறித்து இத்தனை தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தொடக்கத்திலிருந்து ஆதி ஆகமத்திலிருந்து நம்ம தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். சகரியாவுக்கு ரோம பேரரசினுடைய காரியங்கள் இந்த 11 அதிகாரத்திலே சொல்லப்பட்டு அவர் நல்ல மேய்ப்பராக வருகிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவர் நல்ல மேய்ப்பராக வருகிறதை தேவன் இந்த முதல் பார்ட்ல வெளிப்படுத்தினா, கள்ள மேய்ப்பனை சொல்லுவாருல்ல, அந்தி கிறிஸ்து வருகிறது இந்த 11 அதிகாரத்திலேயே அவர் சொல்லிவிடுகிறார். அதனால தொடர்ந்து படிப்போம். 5, அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றம் இல்லை என்று எண்ணுகிறார்கள். அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களானோம் என்கிறார்கள். அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறது இல்லை. இது வேஷம் போட்டு இயேசுவின் நாமம் சொல்லிட்டு அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டு ஏமாற்றுகிறவர்கள். பழம் இயேசு சொன்னார், ஒரு இந்த வேத பாரகர் பலி செய்யறவங்களை குறிச்செல்லாம் அவர் சொல்லும் போது, நரகத்துக்கு ஒரு ஆத்மாவை கொண்டு போய் சேர்க்கிறவங்க போனா இவங்களுக்கு தூக்கமே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம், வேதம் நல்லா தெரியும், பைபிள் நல்லா தெரியும், ஆனாலும் கூட
அவங்க சரியான தப்பான விதத்தில் வழி நடத்துகிறவர்களாக இருப்பாங்க. அநேக பேர் தன் வயிற்றுக்காக என்ன செய்யறாங்க, வேதத்தை புரட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படி நிறைய விஷயங்கள் பைபிள்ல பவுல் பின்னால எழுதிட்டே வருவார். கள்ள மேய்ப்பர்கள் பத்தினது. அப்ப இவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களா, ஸ்தோத்திரம் தான் சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா, ஐஸ்வர்யவான்கள் நாங்க ஆயிட்டோம். என்னது, இந்த ஆடுகளை கொன்று அவைகளினாலே வரக்கூடிய காரியங்களினாலே ஸ்தோத்திரம், நாங்க ஐஸ்வர்யவான் ஆகணும் அப்படின்னா. அப்ப பிசாசு அப்படிப்பட்டவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பான், சத்ரு அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லா விதமான மேன்மையான ஸ்தலத்தையும் பூமியிலே கொடுப்பான், அவர்களுக்கு நல்ல பெயர் கொடுப்பான், நல்ல ஊழியக்காரன் என்கிற இந்த பெயரெல்லாம் அவன் கொடுத்து வச்சிருப்பான். உண்மையான ஊழியக்காரனுக்கும் பொய்யான ஊழியக்காரனுக்கும் வித்தியாசமே தெரியாத ஒரு நிலைமை போல இருக்கும். ஆனா இயேசு சொன்னார், கடைசி நாட்களை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள போதகர்கள், எதுவாக இருந்தாலும் இப்படி பிரீச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கழுத கூட பேசிரும். அந்த மாதிரி சில நேரத்துல அவர் கூட பேசிடுவாரு. ஆனா கனிகள் தான் முக்கியம். அந்த கனி சரியில்லைன்னு சொன்னா எதுவுமே சரியில்லை. கனி சரியில்லைன்னா எதுவுமே சரியில்லை. அதனால நாம நம்மளுடைய வாழ்க்கையில கனி நான் சரியா கொடுக்கறனா, கனி கொடுக்கிற வாழ்க்கை நிலை இருக்கிறதா, ஆவியின் கனிகளிலே எந்த குறைவு இல்லை காணப்படுகிறதா, அதை நான் சரியா கொடுக்கறேன், அந்த ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட்ஸ், அது வந்து ஸ்பிரிட் அது கரெக்டா எனக்கு இருக்கா, நாம அதை கரெக்டா பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கணும். மரணத்துக்கு ஏதுவான கனிகளை நம்ம கொடுக்க கூடாது. பரிசுத்தத்துக்கு ஏதுவான கனிகள் நம்மிலிருந்து வரும்படியாக நம்ம பிரயாசப்படணும். அடுத்தது அவர் சொல்றாரு, நான் இனி தேசத்து குடிகளின் மேல் இரக்கம் வையாமல் மனுஷரில் யாவரையும் அவனவனுடைய அயலான் கையிலும் அவனவனுடைய ராஜாவை கையிலும் அகப்பட பண்ணுவேன். அவர்கள் தேசத்தை அழித்தும் நான் இவர்களை அவர்கள் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஒப்பு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டார். இது அந்த டைம்ல ரோமர்களார் பேரரசு நேரத்து காரியம். இது நான் ஒப்பு கொடுத்துருவேன். நீங்க பாத்தீங்கன்னா ஜூஸ் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் 600,000 கிட்ட ரோமர்கள் வந்து சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள் என்று நான் ஒரு குறிப்போடு ஒரு இடத்துல வாசித்தேன். அப்போ சிலுவையில இயேசு அறையப்பட்டு அவரும் மரித்தார், ஆனா உயிரோடு கூட எழுந்தார். இங்க என்ன சொல்லிட்டு, ஒப்பு கொடுப்பேன் ராஜாக்களின் கைகளில், அவரவர் அந்தந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ராஜாக்கள் ஓடி ஈடி எல்லாம் அங்கங்கே ஒளிறாங்க. இவங்க எங்க போய் ஒளிஞ்சாலும் இவங்க மாட்டிக்கொள்வாங்க, தப்பவே முடியாது. இங்க தப்பிட்டேன்னு சொல்லி போனாலும் வேற இடங்களில போய் விழுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி மரித்து இருக்கிறார்கள். கள்ள மேய்ப்பர்களாலே வேதனை தான் இருக்கிறது. ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு. அந்த நேரம் வரும் பொழுது அவைகள் எல்லாம் நடக்கிறது. கொலையுங்கிற மந்தையாக சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். அதுதான் ஆன்சர், நான் மேய்ப்பேன் உங்களேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், நானே நல்ல மேய்ப்பேன். அப்போ இயேசுவினுடைய இரண்டாம் வருகை அங்கு சொல்லப்பட்டிருக்கு. முதல் வருகையும் சொல்லப்பட்டிருக்கு, இரண்டாம் வருகையும் இருக்கு. ஏன்னா இவங்க முதல் வருகையில அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இரண்டாம் வருகையும் சொல்லப்பட்டிருக்கு, மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இரண்டு கோல்களை எடுத்து ஒன்றிற்கு அனுக்கிரகம் என்றும் ஒன்றுக்கு நிக்கிரகம் என்றும் பேரிட்டு மந்தையை மேய்த்து ஒரே மாதத்திலே மூன்று மேய்ப்பரையும் அதம் பண்ணுவேன். என் ஆத்மா அவர்களை அரோசித்தது, அவர்கள் ஆத்மா என்னையும் வெறுத்தது. இது இந்த செகண்ட் கமிங் டைம்ல நடக்க போற ஒன்று. மூன்று பேர் என்று சொல்லுகிறது எனக்கு அந்த அளவுக்கு தெளிவா தெரியல. ஆனாலும் அவர் மூன்று காரியத்துல குறிப்பிட்டு சொல்றாரு, மூன்று மேய்ப்பர்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. கள்ள மேய்ப்பர்களை குறித்து நான் அதம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்காரு. இனி நான் உங்களை மேய்ப்பது இல்லை, சாகிறது சாகட்டும். இது முந்தால சொல்லப்பட்டதனுடைய கண்டினியூவேஷன். இனி நான் உங்களை மேய்ப்பது இல்லை. நான் இது வரைக்கும் நான் பார்த்தேன்பா, என் குமாரனை கூட நான் என்ன செஞ்சுட்டேன், கொடுக்குறேன், ஆனா நீங்களோ ஏற்றுக்கொள்ள. இனி நான் உங்களை மேய்க்கிறது இல்லை, சிதறடிக்கப்பட்டு போகிறார்கள். அதமாகிறது அதமாகட்டும், மீதியானவைகளோ வென்றால் ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்ன கடவது என்று நான் சொல்லி அனுக்கிரகம் என்னப்பட்ட அந்த கோலை எடுத்து நான் அந்த ஜனங்களை எல்லாரோடும் கூட பண்ணி இருந்த என் உடன்படிக்கை அற்று போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன். முறிச்சுட்டாரா இல்லையா, மோசேயினுடைய உடன்படிக்கை முறிக்கப்பட்டு போயிற்று. அது கிடையவே கிடையாது. இயேசு வந்த பிறகு அந்த உடன்படிக்கை கிடையாது. அந்த உடன்படிக்கையினுடைய அடிப்படையில அவங்களும் வாழல. இனி அவரும் செய்ய வேண்டிய
அவசியமும் இல்ல. ஒரே ஒரு உடன்படிக்கை தான் இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கை. அதற்குள்ள அவர்கள் வருகிற எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க, அனைவரும் காக்கப்படும். யூதன் என்றும் இல்ல, அதுக்குள்ள கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும் ஒன்றாக பார்க்கப்படுகிறார்கள். அந்நாளிலே அது அச்சு போயிற்று. அப்படியே மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன. அப்ப இதெல்லாம் நிறைவேறிட்டே வரும் பொழுது அதுல சிறுமைப்பட்டவர்கள் தான். ஒரு இடத்துல போட்டிருக்கோம், ஜீசஸ் கிரைஸ்ட் வரும்போது ஜெருசலம்ல எப்படிப்பட்டவங்க இருப்பாங்கன்னா, தள்ளாடினவர்களும் குருடர்களும் சரியான கை கால்கள்லாம் விளங்காம சரியா இல்லாம இருக்கிறவங்க தான் சிறுமைப்பட்டவர்கள் தான் இருப்பாங்களாம். இவங்கதான் அவர் வருகைக்காக காத்திருப்பாங்களாம். அது ஏசாயாவிலேயோ ஏதோ ஒரு இடத்துல அது இருக்கும். அப்போ அதனால பாருங்க, தெளிவா சகரியாவுக்கு சொல்றாரு, இன்னொரு தீர்க்க தரிசிக்கு அதை சொல்லி கொடுக்குறாரு. இப்ப வரப்போற செகண்ட் கமிங்ல ஜெருசலம்ல இதுதான் நடக்க போகிறது. உங்கள் பார்வைக்கு இது அடுத்தது, இது வந்து கிறிஸ்துக்கு என்ன நடக்க போகுதுன்றது 12 நமக்கு நல்லாவே தெரியும். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். நீங்க தீர்க்க தரிசனத்தை படிச்சுட்டே வரும்போது சில நேரம் அந்த டோன் மாறிடும், சில நேரம் அந்த பர்சன் மாறி பேசுற மாதிரி இருக்கும். ஏன்னா திருத்துவ தேவன் பேசுறாரு. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், யார் பேசுறா? ட்ரையூன் காட் பேசுறாரு. ஒரு நேரம் ஃபாதர் காட் பேசுறது இருக்கும், ஒரு நேரம் வார்த்தையானவர் பேசுறது இருக்கும். அப்ப இந்த இடத்துல யார் பேசுறா? வார்த்தையானவர் பேசுறாரு. அதுதான் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். அப்ப இந்த இடத்துல யார் பேசுறா? யூதாஸ் காரியத்தை குறித்த ஒருவன் காட்டி கொடுக்க போறான். ஆனா இந்த ஜனங்கள் மத்தியில இயேசு செய்தது பெரிய காரியங்கள் இல்லையா? என்னென்னமோ செஞ்சாரு அவர். சிலுவைக்கு போறதுக்கு முன்னால கூட ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. யார உயிரோட எழுப்பினாரு? லாசருவை உயிரோட கூட எழுப்பினார். மரித்து 4 நாளாயிற்றே என்று சொல்லி மார்த்தாள் கேப்பா. அப்ப இயேசு சொல்வாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன் சொல்லிட்டு சொல்வாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்னவா, என்ன விசுவாசிக்கிறவன் உயிரோட இருப்பான், மரித்தாலும் உயிரோட இருப்பான். உயிரோட இருக்கிறவனும் தொடர்ந்து உயிரோட இருப்பான், மறிச்சிட்டாலும் அவன் உயிரோட இருக்க முடியும். அப்ப என்னை விசுவாசிக்கிறவர்களால எல்லாம் கூடும் சொன்னாரு. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்னாரு. இவ்வளவு அற்புதத்தை எல்லாம் சொல்லி இவ்வளவு வார்த்தைகளை எல்லாம் பேசிட்ட பிறகுதான் இவர் எங்க போனாரு? சிலுவைக்கு போகிறார். எல்லாத்தையும் அவர் சொல்றாரு சிலுவைக்கு போறது முதல் கொண்டு. அப்ப இந்த சகரியா தீர்க்க தரிசிக்கு எவ்வளவு திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கு, எவ்வளவு திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டது. 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை அவன் விற்று போடுகிறான், அவன் காட்டி கொடுக்கிறான். இது திட்டமும் தெளிவுமாய் சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல பேசக்கூடிய தேவன் யாரு? வார்த்தையானவர். அந்த இடத்துல சகரியாவுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்ப இயேசு வார்த்தையானவராக இருக்கும்போது அவருக்கு நல்லா தெரியும் தான் பட போற பாடுகள். மனிதர்கள் எப்படி கைவிட போறாங்கன்னு தெரியும். இவன் கை முத்தம் செய்து அவரை காட்டி கொடுக்க வரும்பொழுது இயேசு கேட்டாரு, நீ முத்தம் செய்தா என்ன காட்டி கொடுக்கிற சிநேகிதனே என்று சொல்லி சொல்றாரு. சிநேகிதனேன்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு தெரிந்தவர்கள், நாம நம்பினவர்கள், நம்ம உயர்வாக நினைத்து நம்ம நினைத்தவங்க, இவங்க கைவிடவே மாட்டாங்க நம்மளன்னு சொல்லி நினைத்தவங்க, இவர்கள் எல்லாரும் நம்மளை கைவிடுறது மாத்திரம் இல்ல, சில நேரங்களில் நம்ம காட்டி கொடுக்கிற வேலை. நமக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு என்ன ஆயிடும்? மனசே உடஞ்சு போயிடும். கைவிடப்பட்ட ஒரு நிலைமையாக அது இருக்கும். நான் எப்படி ஏமாந்து போனேன், நம்பி என்ன செஞ்சிட்டாங்க, கழுத்தை அறுத்துட்டாங்களே, என்ன அருமையா பேசினாங்க, எப்படி தேரொழுக பேசினாங்களே, இவங்க வார்த்தையெல்லாம் நான் நம்பினேனேன்னு சொல்லி இருக்கும். காட்டி கொடுக்கிற யூதாசு. மனிதர்கள் தன்னை இவ்விதமாக பாடுபடுத்துவாங்க. இவருடைய பாவத்தை நான் சுமந்து தீர்க்கும் பொழுது இந்த பாடுகளை எல்லாம் நான் படணும்ன்றத படுவேன் என்கிறத சகரியாவுக்கு சொல்லிட்டார்.
எல்லாத்தையும் தெரிந்துதான் வந்தார். அதனால்தான் இயேசு சொன்னாரு, நான் எதுக்காக வந்தேன், மரிக்க, உங்களுக்காக மரிக்க தான் வந்தேன். மனுஷகுமாரன் எல்லாராலும் என்ன செய்வாரு, புறக்கணிக்கப்பட்டவராக அவர் என்ன செய்யப்பட போறாரு, மரிப்பாரு என்று சொல்லி சொல்லிட்டார். புறஜாதி கைகளில் அவர் ஒப்பு கொடுக்கப்படுவார்னு சொல்லிட்டார். புறஜாதின்னு சொன்னது யூதர், ரோமர்கள் கையில ஒப்பு கொடுக்கப்பட போறாருன்றது அவர் சொல்லிட்டார். இவங்க தான், இவருடைய மக்கள் தான். வேதம் சொல்லுகிறது அவர் தன்னுடையதுல வந்தாராம், அவருடையவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேற என்ன, நம்முடையவங்களை நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சவங்களே நமக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரத்துல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நமக்காக பேச வேண்டிய நேரத்துல பேசவே மாட்டாங்க. இதுதான் இங்க சொல்லியிருக்கு. இயேசு இதையெல்லாம் அனுபவித்து விட்டார். தேவாதி தேவன் மனுஷனை உருவாக்கினவர், மனுஷனுக்குள் மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்த தேவன், அவனுக்குள் அன்பு பாசம் இறக்கம் தயவை எல்லாம் முதல்ல கிரியேட் பண்ண கொடுத்துட்டார். ஆனா இந்த உலகத்தோடு போகும்போது, பாவம் நிறைந்த இந்த உலகத்துல பாவ மனுஷனுக்குள்ள வரும் பொழுது என்னெல்லாம் வந்துருச்சு, அன்பு தணிஞ்சு போகுது, கோபம், எரிச்சல், இன்னும் என்னென்ன விதத்துல எல்லாம் உலகத்தை நம்ம பின்பற்றணுமோ அத்தனை சாத்தானினுடைய குணாதிசயங்களும் நமக்குள்ள வந்துருச்சு. தேவன் தன்னை போலதான் நம்மை உருவாக்குனாரு, ஆனா அந்த தேவ சாயலுக்குரியதெல்லாம் நம்ம இழந்துட்டோம். ஆனா இயேசு அந்த தேவ சாயலை மறுபடியும் நமக்கு கொடுக்கும்படியாக வந்தார், புதிதாக சிருஷ்டித்து விட்டார். மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தத்துல நம்மளை தேவ சாயலாக உருவாக்கி விட்டார். இப்ப இந்த தேவ சாயலை நான் கெடுத்து போட்டால் மறுபடியும் எனக்காக மரிக்க ஒருவர் வர முடியாது. அப்ப நான் தேவ சாயலை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டேனே வரேன்னா எனக்குள்ள யார் சாயல் தான் வந்துட்டு இருக்குது? பழையபடி அவன் சாயல் தான் திரும்பி வந்துட்டு இருக்குது. அவன் சாயல்ல நான் மாறிக்கிட்டே வந்துட்டே இருக்கிறேன். இருள் என்னை ஆட்கொள்ளுகிறது. அதனாலதான் இப்ப இயேசு சொன்னாரு, உங்களில் இருக்கிற வெளிச்சம் இருள் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப இருளும் அடைய முடியும், வாய்ப்பு இருக்கு. இது கர்த்தர் வந்து இருள் வராத வராதன்னு நம்மளை விட்டு அவர் இப்படி தள்ள மாட்டாரு. நான் அந்த பக்கமா போயிட்டு போயிட்டு அந்த சத்தத்தெல்லாம் கேட்டு கேட்டு அதுக்கு கீழ்ப்படியை நடக்க ஆரம்பிச்சா நான் தான் என்ன செய்யறேன், இடம் கொடுக்குறேன். அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்னு வேதவசனம் சொல்லுங்க. இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நமக்கு மாற்றம் வரவே கூடாது. என்னுடைய அன்பு பெருகி இருக்கணுமே தவிர என் அன்பு தணிஞ்சு போய்கிட்டே இருக்க கூடாது, கீழே போக கூடாது. என்னுடைய பொறுமை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கணுமே தவிர என் பொறுமை கீழே வரவே கூடாது. என்னால ஒரு இறக்க குணம் சில பேருக்கு ஸ்பெஷலா கொடுத்துருப்பாரு, அது ஜாஸ்தி ஆகலாம், அது குறைய கூடாது. தேவன் கொடுத்துக்கிற ஞானம் ஒண்ணு உண்டு, அந்த ஞானத்துல நான் வளரலாம். ஆனா சத்ருடைய ஞானம் எனக்குள்ள வரக்கூடாது. அவன் ஞானம் எது? பேய்த்தனத்துக்கு அடுத்தது. சத்ரு பிசாசு சம்பந்தப்பட்ட அந்த பொய்யான அற்புதம், பொய்யான அதிசயம், பொய்யான எல்லா காரியமும் அவன் அவனுக்குரியது, அது எனக்குள்ள வரவே கூடாது. அப்ப நான் அதுல வந்து எப்படி இருக்கணும், கவனமா. அப்ப இதையெல்லாம் செய்யதான் இயேசு வந்தார். இதற்கு வந்து அவருடைய இந்த ஃபர்ஸ்ட் கமிங்க அவரே வார்த்தையானவர் இப்ப சகரியாவுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எரித்து விடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எரிந்து விட, அதைங்கிறது அந்த 30 வெள்ளிக்காசை. ஒருவன் காட்டி கொடுக்க போறான், அதை நீ தூக்கி எரிஞ்சிடுன்னு சொல்றாரு. ஏன்னா பிரதான ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் என்ன யோசிக்கிறாங்க, ஐயையோ அது ரத்தம் சம்பந்தப்பட்ட காசு, அதனால இதை இது பண்ண கூடாது, அதை வைத்து நம்ம என்ன செய்யணும், ஒரு லேண்ட் ஒண்ணு அது சம்பந்தமான அந்த குயவன் சம்பந்தமான அந்த இதுல நம்ம வாங்கணும் என்று சொல்லி அதற்கென்று அவங்க அதை அலாட் பண்ணுறாங்க. அதுதான் இங்க சொல்லப்பட்டது, அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். அப்ப எரிய அது எரியப்படும் ஆலயத்துல, ஆனா அது குயவனுக்கு என்று இவ்வளவு திட்டமாக ஜீசஸ் கிரைஸ்ட் வரும் பொழுது நடக்கிற காரியம் சொல்லப்பட்டது. வார்த்தையானவர் தான் பேசுறாரு, உடனே இன்னொரு டோன் மாறுது, கர்த்தர் சொல்றாரு என்று சொல்றாரு. அப்போ சகரியா ஃபர்ஸ்ட் முதல் அதிகாரத்துல இருந்தே இந்த மாற்றங்கள் அங்கங்க வர்றத நீங்க பார்க்க முடியும். நான் முதல்ல சொன்னேன், வார்த்தையானவர் அங்க இருக்கிறாரு, அப்புறம் ஒரு தூதன் இருப்பாரு, சகரியா இருப்பாரு,
இந்த கர்த்தருக்கும் இந்த தூதனுக்கும் தூதனுக்கும் கர்த்தர் பேசுறத யார் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்வா இவருக்கு? அப்ப தரிசனம்ல தூதன் தான் சொல்வார், தூதன் தான் சொல்வார். அது மாதிரி இவர் எதா கேட்டா அந்த தூதன் கேட்டுட்டு இங்க கேட்டுட்டு பதில் சொல்வார். இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம பார்க்கிறோம் வார்த்தையானவர் அதான் இயேசு கிறிஸ்து. அவர் மாம்சத்துல வெளிப்படுறதுக்கு முன்னால அந்த இடத்துல வந்து அந்த பேச்சு அங்க காணப்படுது, சொல்லப்படுது. நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்றுப்போகப்படும்படிக்கு நிக்ரகம் எண்ணப்பட்ட என் இரண்டாம் கோலையும் முறித்தேன். இது நடக்க போ அந்த நடந்த சில விஷயங்கள். கர்த்தரை நோக்கி, நீ மதியற்ற ஒரு மெய்ப்பனுடைய ஆயுதங்களை இன்னும் எடுத்துக்கொள். சகரியாட்ட சொல்றாரு, புத்தி இல்லாதவன் ஒரு மெய்ப்பனை பத்தி இப்ப வந்துருச்சு, நீ அந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கோ. நல்ல மெய்ப்பன் வந்து எதை வைத்திருப்பாரு? கோல் தானே வைத்திருப்பாரு. உங்களுடைய கோலும் உங்களுடைய தடியும் என்னை தேற்றும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கிறது? மதியற்ற ஒரு மெய்ப்பனுடைய ஆயுதங்களை எல்லாம் நீ எடுத்துக்கோ. ஒரு மெய்ப்பன் தன்னை மெய்ப்பன் சொல்லிக்கிறான், அவன் கையில எல்லாம் என்ன இருக்குதான்? ஆயுதங்களா இருக்கு. அப்போ இஸ்ரேலுக்குள்ள நல்ல மெய்ப்பனாக இயேசு வந்தார், தேவனுடைய வார்த்தை பேசினார், தேவனுடைய வார்த்தை பிதாவினுடைய வார்த்தை பேசினார், பிதா என்னை அனுப்பினார்னு சொன்னார். வசனங்களை எல்லாம் எடுத்து காட்டுறாரு, தீர்க்க தரிசனங்களை எல்லாம் சொல்லதான் சொல்றாரு. நான் உங்களுக்காக தான் மறிக்க வந்திருக்கேன்னு சொன்னாரு. ஆனா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால இவர்கள் இயேசுவை புறக்கணிப்பார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை என்பது இந்த இடத்துல மறைமுகமாக சொல்லப்பட்ட ஒன்று. அதனாலதான் இன்னொரு கள்ளமைப்பன் வருகிறான் என்பது சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவன் ஆயுதங்களோடு கூட வருகிறான். ஆனா வெளிப்படுத்தல நம்ம பார்க்கும் போது வெள்ளை குதிரையிலே அவன் வருகிறான், சமாதானம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறான். ஆயுதம் இல்லாதவனை போல வருகிறான். கையில எதுதான் இருக்குது? வில்லுதான் இருக்குது, ஆனா ஆயுதம் இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது அவன் ஆயுதங்களோடு கூட வருகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுலதான் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போய் விடுவார்கள். அவன் சமாதானம் சொல்லி வருவான், இவர்கள் ஏமாந்து போவார்கள். அந்த இடத்துல எது இல்ல? அம்பு இல்ல. ஆனா வேதம் சொல்லுது அம்ப வைத்திருக்கிறான், உனக்கு அழிவு தான் இருக்கு அவனால. ஆனா தண்டனை, ஏன்னா இவங்களுடைய பாவத்தின் நிமித்தம் 70 வாரங்கள் ஒப்பு கொடுக்கிறாரு. அந்த கடைசி ஒரு வாரம் யாக்கோபினுடைய உபத்திரவ காலம், அது அவர்கள் தண்டிக்கப்படும்படியாக மிதமாய் தண்டிக்கிறார். எல்லா நேஷன்ஸ்க்கும் தண்டனை உண்டு, ஆனா ஜூஸும் தண்டிக்கப்படாமல் உன்னை நான் விடுகிறது இல்ல, மிதமாய் நீ தண்டிக்கப்படுவாய் என்று சொல்லி சொல்லியிருக்கு. ஆகவே அவர்களுக்கு உபத்திரவம் இருக்கிறது. ஆனாலும் இதுவரையும் உலகம் கண்டிராத உபத்திரவம் என்று சொல்லி இயேசு சொல்லிட்டார். தாங்க முடியாத உபத்திரம். அப்படின்னா எப்படிப்பட்ட ஆயுதங்களோடு கூட அவன் வருகிறான் என்று பாருங்கள். உலகம் இப்ப அதுக்கு நேரம் தான் போய்கிட்டு இருக்கு. அவன் வருகைக்கு நேரா, யாருடைய வருகைக்கு நேரா? அந்தி கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நேரா உலகம் போய்கொண்டு இருக்கிறது. அவன் சமாதானம் பேசி வருவான், ஆனால் எல்லாரையும் தன் ஆயுதங்களினாலே அழிப்பான். ஆனா அவனை குறித்து சொல்லும்போது மதியற்ற ஒரு மெய்ப்பன். இப்போ ஹிட்லரை எடுத்தா பார்த்த என்ன சொல்லுவாங்க? ஒரு பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. ஆனா அவன் ஒரு மெய்ப்பனாக, புத்தி சரியில்லாதவன் மதியன் ஒரு மெய்ப்பனாக வந்தா என்ன ஆகும்? இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கிற டேர்ம்ல சொல்ற ஒரு சைக்கோ மெய்ப்பனா இருந்தா எப்படி? எத்தனையோ காரியங்களை நம்ம கேள்விப்படுறோம்ல, எல்லாத்தையும் நம்ம விவரமா சொல்லல. ஒரு சைக்கோ மெய்ப்பனா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான், மதியற்றவன், மதியற்றவன். அவன் மதியற்றவன். வெளிப்படுத்தல் சொல்றது அவன் நாசம் அடையும்படியாக வருகிறான், நாசம் அடைய போகிறவன், அவனுக்கு அழிவு இருக்கிறது. ஏன்னா சாத்தானுடைய பேக்கிங்ல தான் அவன் வருகிறான். உலகம் அதற்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சாத்தானே வழிபடுறாங்க அமெரிக்காவில எல்லாம். லூசிபர் இஸ் அ வெரி நைஸ் அண்ட் வெரி கைண்ட் பர்சன் சொல்லி சொல்லி தராங்க நிறைய இடங்கள்ல. சோ அவங்க அதை சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்களாம். சில பள்ளிக்கூடங்கள்ல வந்து பிள்ளைகளை அதுக்காக கூப்பிடுறாங்களாம். உண்மையான வேதத்தை போதிக்கிற ஊழியக்காரர்கள் அங்க இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆகுது. பிள்ளைகளை இழுத்து கொண்டு போறாங்க. பெற்றோர் வந்து அனுப்பணும், ஆனா அப்படிப்பட்டவங்க கையில பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்புறாங்களா? ஏன்னா அவ்வளவு இனிமையாக பேசி, அவ்வளவு அருமையாக சொல்லி, அவன் பெண்களை எல்லாம் எப்படி சொல்றான்? அதிகமாய் நேசிக்கிறவன் இருக்கு. ஆனா ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் பெண்களை எல்லாம் என்ன செய்வான்? அவங்க பெண்களுடைய கணவன்களை எல்லாம் தீக்கிரையாக்குவான், பெண்களை எல்லாம் கொன்று போடுவான்.
எல்லாம் கண்ணா பின்னா என்னமோ பண்ணிடலாம். அப்போ இன்னொருத்த தானியல்ல சொல்லுது அவன் பெண் சிநேகத்தை விரும்பாதவன் என்று சொல்லு. ஆனா இப்ப டீச்சிங் எப்படி போகுதான், ரொம்ப ஹி ரெஸ்பெக்ட் விமன், ஹி லைக்ஸ் விமன், அப்படிதான் போய் கொண்டு இருக்கிறது. எல்லாமே பொய். இன்னைக்கு உலகம் டைரக்டா சாத்தானுடைய வர்ஷிப்புக்கு போய் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிறது என்று சொன்னால் அவருக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். நாம ஒண்ணும் பெருசா இதுக்கு எதுவும் செஞ்சிடல. உலகத்துல நம்ம வந்து ஒண்ணுமே கிடையாது. யோசிச்சு பார்த்தா நம்ம எல்லாம் ஒரு மண் யாராலையும் மதிக்கப்படுறதுக்கு ஏதாவது நம்ம கிட்ட இருக்கா, இல்லவே இல்லையே. அவங்க கிட்ட இருக்க ஞானமோ பணமோ ஏதோ எதுவுமே நம்ம கிட்ட இல்லை. ஆனா நம்மளை அவர் நேசித்து இந்த மேலான விலையேற பெற்ற காரியத்தை அவங்களுக்கு மறைக்கப்பட்டதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது பரலோகத்தினுடைய ரகசியங்கள் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு மேன்மையானவங்க, நம்ம எவ்வளவு மகிமையானவங்களா இருக்கிறோம், தேவனுடைய பார்வையில எவ்வளவு விசேஷமானவங்களாக இருக்கிறோம். இதற்காக நம்ம தேவனுக்கு என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். அவருடைய வார்த்தை நமக்கு அப்படியே அவர் கொடுக்கிறாரே. பவுல் சொல்றாரு, நான் கலப்பில்லாமல் தேவ வசனத்தை நான் உங்களுக்கு போதிக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நமக்கெல்லாம் அந்த விதமான ஒரு போதனைக்குள்ள அவர் கொண்டு போறாருன்னு சொன்னா சந்தோஷப்படணும். கூட்டங்கள் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாலே போதும். அந்த ரெண்டு மூணு பேருக்கு சரியானத போதிக்கப்பட்டாலே போதும். பெருசா இருந்தாதான் பெரிய ஊழியக்காரன் இல்லை. நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா எத்தனை பேர் பார்க்கலாம் போக போறாங்கன்னு தெரியாது. ஏன்னா விதை விதைக்கப்படுகிறது. சிலது நல்ல நிலமா இருக்குது, சிலது வந்து முள் செடியில விழுந்ததா இருக்கு, சிலது வந்து கல்லுல விழுந்துருக்கு, சிலது வந்து வழியோரத்துல விழுந்தது. விசுவாசிகளுடைய நிலம் எப்படி நாலு பேட்டர்ன்ல இருக்கு. நல்ல நிலத்துல இருக்கிறதா கனி கொடுக்க போகுது. கனி கொடுக்கறவங்க பரலோகம் போக போறாங்க. அல்லேலூயா. அதனால விதை நம்ம விதைக்கிறதுக்கு கூட்டம் நிறைய இருக்கணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. அது நல்ல நிலமா இருந்து ஜனங்க கனி கொடுக்கணும் பான்றதுதான் நம்ம விரும்பம். கனிகளினாலதான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். சரி, இப்ப மதிகெட்டவன் ஆயுதங்களோடு வருகிறான். இதோ நான் தேசத்திலே ஒரு மெய்ப்பனை, அதை அதோடைய கண்டினியூவேஷன் தான், எழும்ப பண்ணுவேன், அவன் அதமாகிறவைகளை பராமரிக்காமலும். இவன் நல்லது சொல்லிட்டு வருவான், உங்களுக்கு நன்மை செய்ய போறேன், உங்களுக்கு என்னென்ன இன்னைக்கு இருக்க உலகத்து லாங்குவேஜ் அதாவது ரொம்ப இதமா பாலிஷ்டா நம்மளை விசாரிக்கிற மாதிரி, ஏழைகள் விசாரிக்கப்படுற மாதிரி, நீதி நியாயம் செய்யப்படுற மாதிரிலாம் சில வேர்டிங்ஸ் எல்லாம் போட்டு பேசுவாங்க. ரொம்ப அழகா ஃப்ளவரி வேர்ட்ஸ் மாதிரி எல்லாரும் புகழ்ந்து, எல்லாரும் நாங்க நீங்க சமுதாயத்துல தேசத்துல கீழே இருக்கிறவங்க அவங்களெல்லாம் நாங்க அப்ளிப்ட் உயர்த்தி நாங்க செய்வோம்லாம் அருமையான வார்த்தைகள் எல்லாம் பேசப்படும். ஆனா எல்லாம் பேசினாலும் அவன் பராமரிக்க மாட்டான். அவனை குறித்து சொல்லி இருக்கிறது, சிதறுண்டதை தேடாமலும் காணாமல் போனதை தேடி வந்த நல்ல மெய்ப்பன் இயேசு. பாவத்துல இருந்தோம், நம்மளை தேடி அவர் தான் வந்தார். நாம ஒண்ணு அவரை தேடி போகவே இல்லை. ஏசு நம்மளை தேடி வந்தார், நம்மளை எல்லாரையும் ரட்சித்து இருக்கிறார். ஆனா இவன் யார் தேட மாட்டானா, ஒழு போச்சுன்னா போட்டோம், ஒழிஞ்சு போட்டோம் அப்படி சொல்லி விடுறவனாக இருப்பான் என்று சொல்லி இருக்கிறது. நொறுக்குண்டதை குணமாக்காமலும், வேதனையில இருக்கிறவங்கள அவங்க அழிவன் பார்ப்பான், ஆனா ஹெல்ப் பண்ண மாட்டான், உதவி செய்ய மாட்டான், குணப்படுத்த மாட்டான். இழைத்திருக்கிறதை ஆதரிக்காமலும், கொழுத்ததின் மாம்சத்தை தின்று, கொஞ்சம் நல்ல கொழுகொழுன்னு ஒரு ஆடு இருக்குதுன்னா அதை அடிங்கன்னு சொல்லிடுவான். அது நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்குதுப்பா, அத அடிங்கன்னு சொல்லுவான். வேலை பார்த்த ஆபீஸ்ல ஒரு ஒன்று சொல்லுவாங்க, நான் நினைச்சுக்கிட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா அப்ப சொல்லுவாங்க, ஒரு பர்சன் நல்லா வளர்ந்து வந்துட்டே இருக்காங்க ஒரு ஸ்டாஃப்னா, அந்த ஒரு எனக்கு நல்லா ஞாபகம் ஒரு டைரக்டர் சொன்னார், கட் ஹர் விங்ஸ், ஷீ இஸ் கமிங் அப். யாருக்கு சொல்றாரு, இப்ப நான் அங்க உட்கார்ந்து இருக்கேன், ஏன்னா நான் வேற இடத்துல இருந்து வந்திருக்காளு, இந்த பர்டிகுலர் ஆபீஸ்க்கு நான் விசிட்டரா வந்திருக்கேன். அவங்களுடைய ஸ்டாஃப் ஒருத்தட்ட சொல்றாரு, அவரு கட் ஹர் விங்ஸ், அவ நல்ல ஆளு, நாலெட்ஜ், எல்லா நாலெட்ஜ் இருக்குது, நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கிறா, வேலை நல்லா செய்யறா, கட் ஹர் விங்ஸ். இதுதான் உலகம், இவன் அப்படித்தான் இருக்க போறான். இவன் அதை அடித்து கொழு, அதை திம்பான் கொடு அப்படின்னா நாசம் பண்ணிடுவான், தூக்குற மாதிரி தூக்குவான், பக்கத்திலே வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தட்டுவான். ஏதோ உன்னை நான் மேனேஜர் ஆக்கிடுவேன், உன்னை நான் டைரக்டர் போஸ்ட் கொடுப்பேன், உன்னை நான் உயர்த்துவேன், நீ எனக்கு எல்லாம் செய்யணும் எல்லாம் வாங்கிடுவான், கடைசியில் கொண்டு போடுவான். அதனுடைய மாம்சத்தை அவன் தின்று அவைகளுடைய குழம்புகளை எல்லாம் உடைத்து போடுவான். துன்புறுத்துறவன், வேதனைப்படுத்து, இதுதான் எக்ஸாக்ட்லி ஹெல்ப்.
நரகத்தை பூமியில பார்க்கலாம். நான் சொல்றது இன்னும் சிம்பிளா சொன்னா, நரகம்னா பூமியில வந்து இருக்க போதிக்கும், ஒரு நரகத்துக்குரிய மேம பிசாசு வந்து பூமியில உட்கார்ந்து இருக்க போகுது, அது செய்ய போகுது, இதெல்லாம் செய்ய போகுது. மந்தையை கைவிடுகிற அபத்தமான மெய்ப்பனுக்கு ஐயோ. இது பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஜூஸ்க்கும் சரி எல்லாருக்கும் சரி, வரப்போற அந்திகிறிஸ்துக்கும் சரி, ஐயோ சொல்லிட்டாரு அவர். ஐயோன்னு சொல்லிட்டாருன்னா ரொம்ப பயங்கரம், அது ரொம்ப பயங்கரம். நம்ம சொல்ற ஐயோ மாதிரி கிடையாது, அது ரொம்ப பயங்கரம். விபரீதங்கள், அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும், பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும் வரும். குறிப்பிட்டு அவனுடைய வலது கண்ணை வந்து அவர் சொல்றாரு. அப்ப சம்திங் ஏதோ அவனுடைய கண்களில அடிக்க, எப்படி கோலியாத்துக்கு நெத்தில அடி விழுந்த மாதிரி இவனுக்கு கண்ணுல அடி விழும், அது வலது கண் என்று சொல்லி திட்டவட்டமாக சொல்லியிருக்கு. அவனுடைய புயம் அவனுடைய கையிலும் அடிபடும், அவன் புயம் முழுதும் சூப்பி போகும். அப்படியே அந்த கை வந்து சூப்பின கையா இருக்கும், அந்த பனிஷ்மெண்ட் அப்படி வரப்போதான். இது வந்து ஆன்டி கிரைஸ்ட் பத்தி தான் இது சொல்லியிருக்கு, அவனை பத்தி தான் சொல்லியிருக்கு. சூம்பின கையாய் போவான், அவன் வலது கண் முற்றிலும் ஈருள் அடையும் என்றார். ஆவிக்குரிய ரீதியாகவும் எடுத்துக்கலாம், இது ஆன்டி கிரைஸ்டுக்கும் உரிய இருக்கு. மொத்தத்துல சரியில்லாத மெய்ப்பர்கள் இப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்களே, வளர்ந்துட்டே இருக்கிறாங்களே நம்ம நினைப்போம். ஒரு நேரத்துல அது நடக்கும், வெளிப்படுத்தல நம்ம பார்க்கும்போது இருக்கலாம். ஒரு சபைக்கு சொல்றாரு, அங்க ஒரு ஸ்திரீ எசபேல் இருக்கிறார், அவளை தன்னுடைய ஊழியக்காரரை எல்லாம் என்ன செய்யறா, மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கிறா, அவ இவைகள் எல்லாம் செய்யலாம்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கிறா, நீ இப்பவுமே வான் பண்ணுன்னு சொல்றாரு. நான் அவள் மனம் திரும்ப டைம் தரேன், அவ மனம் திரும்பா விட்டாள், அவளை நான் எதுல போடுவேன், படுகையில போடுவேன், பிள்ளைகளை எல்லாம் நான் என்ன செய்வேன், கொன்று போடுவேன். அந்த பாஸ்டர் அந்த பர்டிகுலர் பர்சனை திருத்தணும்ன்றாரு, பேசுன்னு சொல்றாரு. பாஸ்டர்கிட்ட மெசேஜ் வருது பாஸ்டருக்கு. அப்போ திட்டவட்டமாக கள்ள மெய்ப்பர்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. சத்ருவனுடைய காரியங்களை கேட்டுட்டு பேசுறவங்க செய்யறவங்க இவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் உண்டு. அப்ப ஒண்ண நம்ம வாஞ்சிக்க, இப்ப நம்ம வந்து வளர்ந்து வருகிறவர்களா இருப்போம், இப்ப நமக்கு ரொம்ப தெரியாது சில பேருக்குலாம் இயேசுவேன், ஒன்னே ஒண்ணு மாத்திரம் நம்ம கேட்கணும், நான் வந்து என்ன சரியான கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலே நான் வளர எனக்கு உதவி செய். நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்ப்பார், அவர் அதுக்கு மேல எதிர்பார்க்க மாட்டார். நமக்கு எவ்வளவு தூரம் நம்ம அவரை அறிஞ்சிருக்கிறோமோ, எவ்வளவு தூரம் அந்த போதனைகளை நம்ம இப்ப அறிந்திருக்கிறோமோ, அது வரைக்கும் நம்ம கிட்ட அவர் எதிர்பார்ப்பார், அதுல நம்ம கரெக்டா போயிட்டே இருக்கணும். அப்ப எப்பவுமே நம்ம கேட்கணும், நான் கலப்பில்லாத ஒரு காரியத்தை நான் உபதேசிக்க வேண்டும், என்னுடைய காரியம் சரியா இருக்கணும், நான் செய்கிறதோ பேசு உண்மை நான் புரிஞ்சு கொள்றதும் நான் சரியா புரிந்து கொள்ளணும். ஏன்னா தொடக்கத்துல நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஆனா வளர்ந்து வர வர வர, ஓ அதை நான் தப்பா புரிஞ்சிருக்கேன் போல இருக்கு, நானும் மற்றவங்களை போல நானும் கூட பேசியிருக்கேன் சில விஷயங்களை, ஓ அது தப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம விட்டுட்டு நம்ம அதை லேர்ன் பண்ணதை அப்படி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும், அந்த தெளிவு வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. அவர் கற்றுக் கொடுத்துட்டே இருப்பார், அந்த ஆழங்களை அவர் சொல்லி கொடுத்துட்டே வருவார். அதனால நம்ம இப்போ தெரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் தான், ஆனா நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கணும், நம்ம வாஞ்சிக்கணும், ஒன்ன மாத்திரம் எப்பவுமே கேட்கணும். ஏன்னா தீத்துவுக்கு அவர் வந்து ஒன்று சொல்றாரு, பவுலுடைய வார்த்தை வந்து கலப்பில்லாத ஒரு உபதேசம். தீத்துவுக்கு அவர் சொல்லும் பொழுது 2:7 நான் வந்து தேடணும் தான் நினைச்சேன் பாருங்க, எடுத்த உடனே வசனம் டக்குன்னு அந்த நான் ஒண்ணுமே பண்ணல, கையில வந்து எடுத்து கொடுக்குறாரு. ஏன்னா ஜெபத்துல இத சொல்லி சொல்லி ஜெபிக்கணும், நமக்கு வந்து நிறைய விஷயம் வந்து தெரியாது. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, எதிரியானவன் மற்றவங்கன்ற அர்த்தம் இல்ல, எதிரியானவன் யாரு, சாத்தான். அப்ப ஒரு ஊழியக்காரனையோ ஒரு ஊழியக்காரியையோ ஒரு சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களையோ யாரு பார்த்துக்கிட்டு இருக்கா, அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறானா, இவங்க என்ன நட எப்படி நடக்கிறாங்க, என்ன போறாங்க, என்ன செய்யறாங்க, இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு. அதுக்கு எல்லா நேரம் அவரும் ஒண்ணு ஓப்பனா காட்ட மாட்டாரு, நம்மளை மறைக்க வேண்டிய நேரங்களை மறைக்க தான் செய்யறாரு. ஆனாலும் நம்ம கொஞ்சம் தெரிந்துதான் இருக்கிறோம் நம்முடைய விஷயங்கள். எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல், அப்ப அவன் பொல்லாங்கு சொல்ல முடியும், அவர்கிட்ட போய் வசனம் நம்ம சரியில்லாம பேசுறோம் அப்படின்னா அவன் பேச நம்மளை குறித்து பேசாங்க முடியும், சான்ஸ் இருக்கிறது. அப்ப பொல்லாங்கு சொல்ல ஒன்றும் இல்லாதபடிக்கு அவன் வெட்கப்படத்தக்கதாக
அப்ப அவன் நம்மளை பத்தி ஏதோ ஒண்ண எடுத்துக்கிட்டு தேவ சமூகத்துக்கு ஓடுவான்ல, அவன் வெட்கப்பட்டு போகும்படியாக, அவன் வெட்கப்பட்டு போகும்படியாக உபதேசத்திலே டீச் பண்றதுல, இயேசுவை குறித்து பேசுகிறதுல விகற்பம் இல்லாமலும், அதாவது அன்பிளமிஷ், எந்த விதத்திலும் எந்த ஒரு பிரச்சனையும் அதுல இருக்கக்கூடாது அந்த மெசேஜ்ல, இல்லாத அந்த டீச்சிங்ல, அது இல்லாமலும் நல் ஒழுக்கம் உள்ளவனும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நல் ஒழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத அந்த உபதேசம். இப்ப நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன்னா, இந்த மெசேஜை கேட்டுட்டு இதுல ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட்டம் இருக்கும். பிசாசு இயேசு மேல குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக தான் ஆட்களை அனுப்புனான். அந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க, ஆட்களை அனுப்புறாங்க, அவங்களுடைய ஆட்களும் வந்து வந்து நிப்பாங்க. எதுக்கு? அவர் பேசுறதுல குற்றம் கண்டுபிடிக்கணும். சில குவஸ்டன்ஸ் எல்லாம் கூட போட்டு போட்டு பார்ப்பாங்க, எதிலையாவது குற்றம் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய காரியத்துல சத்துரு வந்து வெட்டப்படும்படியாக, ஏன்னா அவன் வெட்கப்படும்படியாக நம்ம எப்படிலாம் இருக்கணுமா, நல்ல அந்த நல்லொழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும், நம்முடைய லைஃப் ஸ்டைல் கரெக்டா இருக்கணும். அடுத்தது விகற்பம் இல்லாமல், அன்பிளமிஷ், எந்த சவுண்ட் டாக்டர், என்ன சொல்லணும்னா சவுண்ட் டாக்டர், சரியான ஒரு உபதேசம், குற்றம் கண்டுபிடிக்கப்படாத ஆரோக்கியமான ஒரு உபதேசம், அது வந்து பேசப்படணும். அவங்க குற்றம் கண்டுபிடிச்சு சொல்லிடக்கூடாது, டாக்டர்னல் ப்ராப்ளம் அதுல வரக்கூடாது, உபதேச கோளாறுகள் அதுல இருக்கக்கூடாது. பேசுகிறவனாயும் இருப்பாயாகன்னு சொல்லி இந்த ரெண்டு வசனம் 7-8 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் ஊழியக்காரர்களுக்கு, ஈவன் வளர்ந்து வருகிற விசுவாசிகளுக்கும் கூட தான். இதே பேட்டர்ன்ல தான் அவன் எல்லாரையுமே பார்க்க போறான். அப்ப இவன் தேவ சமூகத்தை போய் யோகுவை குறிச்சு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இவர் ஆசீர்வதிச்சதுனாலதான் யோகு இப்படி இருக்கிறாருன்னு அங்க போய் பேச பார்த்தான். இப்ப தேவனுடைய ஊழியக்காரரை வந்து இப்படி எல்லாம் அவன் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ இது நடக்குது, அதனாலதான் பவுல் இதை எழுதுறார். அப்ப அப்படி இருக்கும்படியாக நீ எப்படி இரு, நீ ஜாக்கிரதையாக இரு, இதுல கவனம் செலுத்து. அப்ப நம்ம ப்ரே பண்ணும் பொழுது நம்ம என்னென்னமோ ப்ரே பண்றோம் நம்முடைய வாழ்க்கையில, ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா இந்த வேத வசனங்களே ப்ரேயரா இருக்கும் என் வாழ்க்கையில. இப்ப இது எனக்கு புரிஞ்சாதானே நான் இதை ப்ரே பண்ணுவேன். என்னுடைய வாழ்க்கையில என்னைக்கு இது புரிஞ்சுதோ, அதுக்கு முன்னால் நான் ப்ரே பண்ணதில்லை, ஆனா என்னைக்கு இது புரிஞ்சுதோ அன்னையிலிருந்து நான் என்ன செய்யறேன், ஐயோ அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி நான் இதை கேட்பேன். இந்த வசனத்து மேல என் கையை வைத்துக் கொள்வேன், எனக்கு இது கிருபை செய்யும், எனக்கு நீர் உதவி செய்யும். நம்ம மனுஷர்கள் தான் சில நேரம் தப்பா புரிஞ்சிட்டு நம்ம ஏதாவது பேசிட்டு இருப்போம். இப்ப இன்னைக்கு ஒரு பேட்டர்ன் பாக்குறோம் யூடியூப்ல, என்னென்னமோ பேசுனதுல இருந்து ரெண்டு கட் பண்ணிடுறது, இதை எடுக்கிறது போடுறது, இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி சொல்றது, இது ஒண்ணு இப்ப போய்கிட்டு இருக்கு. அது என்னதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. இவங்க வந்து நாங்கள் கர்த்தர்களுடைய ஊழியக்காரர்களை எல்லாம் நாங்க ஒண்ணும் வந்து பண்ணல என்னமோ சொல்றாங்க, அவங்க என்னதான் சொல்லணும் எனக்கே புரிய மாட்டேங்குது அவங்க பண்ற காரியம் எல்லாம். ஆனா பைபிள் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுது, இப்படிதான் நம்ம அவர்கிட்ட கேட்கணும். அப்ப நம்ம இப்படி கேட்கும் போது அவர் நமக்கு எல்லா உதவியும் செய்கிறார். அப்போ வசனம் தெரியாமல் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ பைபிளை வந்து சரியான விதத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மாத்திரம் இல்ல, அந்த இதுல நம்ம கரெக்டா நடந்துட்டு போனோம். அதனாலதான் அவர் கனி கொடுக்கணும்னு சொல்றாரு. கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை இருக்கணும். கனி கொடுக்குறேன்னா இந்த வசனத்தை எல்லாம் அப்படியே நான் என் வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். நான் அப்படியே என் வாழ்க்கையில நான் அப்ளை பண்ணி நான் நடக்கணும். இததான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அததான் பவுல் அதனாலதான் ஊழியக்காரர்களுக்குன்னே ரெண்டு நிருபம் எழுதிட்டார், தீமோத்தேயும் தீத்து. ஒரு ஊழியக்காரங்க வந்து படிக்கணும்னா அததான் படிச்சாதான் அந்த ஊழியங்களை வந்து சரியா செய்ய முடியும். சபையை குறிச்சது இந்த இதுல ரெவலேஷன்ல ஒரு 7 சபை குறித்து இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். எஃபிஷியன்ஸ், டாக்டர் நல்லா படிக்கணுமா, நான் சவுண்ட் டாக்டர் எனக்கு வேணுமா, எபேசியர் புக்கு ஃபுல்லும் தரவாயிடும். அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியம். இப்போ வளர், இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இதை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம், இது உங்களுடைய ஃபியூச்சருக்கு இது நான் பேசுறது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ நம்மளுடைய ஜெபமே இந்த வசனங்களை வந்து வைத்து வைத்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு தெரியாது, நான் ஒரு குழந்தை போல இருக்கிறேன், எனக்கு புரியாது,
ஆவியானவரே எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நம்மை தேவனுடைய அந்த ஆழங்களுக்குள் அவர் கொண்டு செல்கிறார். பரிசுத்த ஆவியானவரே பிதாவினுடைய ஆழங்களை இன்னும் ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறார்னா நம்ம என்னத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், நம்ம ஒண்ணுமே தெரியல. அதனால பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். அவருடைய அவருடைய அந்த டீச்சிங்கை தான் நம்ம இப்போ டிபெண்ட் பண்ணி நம்ம போகணும். அதனால இனிமே நாங்கள் இந்த குரூப் அந்த குரூப்லாம் இல்லை, நம்ம வந்து ஒரே குடும்பம், இயேசுவின் குடும்பம். அவர் நம்மளுடைய நல்ல மெய்ப்பர். கள்ள மெய்ப்பர்கள் நமக்கு வேண்டாம், அதுக்கு நம்மளை அவர் விலக்கி காத்து கொள்ளட்டும். ஆகவே இதுக்கு வந்து சகரியா 11 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த 11 அதாவது 9, 10, 11 இந்த மூணுலையும் இயேசுவினுடைய முதல் வருகை திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கு, சகரியாவுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தை இயேசு எப்படி காட்டி கொடுக்க போறார், அவர் காட்டி கொடுக்கப்படுவார் அது சொல்லியாச்சு. அந்திகிறிஸ்துனுடைய காரியமும் சொல்லிட்டாரு. அப்ப பாருங்க அந்த தீர்க்க தரிசி எவ்வளவு அருமையான தீர்க்க தரிசியா இருக்கணும். இந்த தீர்க்க தரிசியை குறிச்சுதான் இயேசு சொன்னாரு. ஆபேல் டைம்ல இருந்து பலிபீடத்துல கொல்லப்பட்ட சகரியா, அந்த சகரியா தான் இவர். இவருக்கு அவ்வளவு காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இருந்திருக்கிறார். அன்னைக்கு யூதர்கள் வந்து வெரி டிஃபிகல்ட் புக் டு அண்டர்ஸ்டாண்ட் சொல்றது, ரொம்ப கடினமான ஒரு புத்தகம், தீர்க்க தரிசன புத்தகம்னு சொல்றது சகரியாவ தானா? ஏன்னா அதுல நிறைய இருக்கு. இப்ப நமக்கு எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டனால இன்னைக்கு நமக்கு சகரியா புக் நல்லா புரியுது. அதனால இதை படிங்க, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.